நம்ம சேனல்ல பயோகிராஃபிலாம் பாக்குறோம். அந்த வகையில இன்னைக்கு யாரோட பயோகிராஃபின் எல்லாரும் தான் சஜஸ்ட் பண்ணிருப்பீங்க. ஆமாங்க, ஆக்ட்ரஸ் குயிலி அவர்களை பத்தி தான் எல்லாரும் இந்த வீடியோல பார்க்க போறோம். இவங்களை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிடுங்க. நடிகை குயிலி அவர்கள் பாத்தீங்கன்னா சில்க் ஸ்மிதா, ஜெயமாலினி, டிஸ்கோ சாந்தியோடைய வரிசையில தான் இருந்திருக்காங்க ஆரம்ப காலகட்டத்துல. இவங்க இல்லனா இந்த பாடலே இல்லன்னு சொல்ற அளவுக்கு தான் ஒரு கிளாமர் டான்ஸரா வளம் வந்தாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின்ஸே அந்த கிளாமர் எல்லாம் காட்டி டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இவங்களுக்கான வாய்ப்புகள் குறைக்கப்பட்டிருக்கு. அதனாலயே சினிமால வாய்ப்பு கிடைக்காம ஏங்கி சினிமா விட்டே போயிருக்காங்க. திரும்ப இவங்களோட செகண்ட் இன்னிங்ஸ் ரொம்பவே சூப்பரா இருந்திருக்கு சின்னத்திரை மூலமா. அது மூலமா நிறைய வெற்றிகரமான சீரியல்ஸையும் கொடுத்திருக்காங்க. இப்ப இவங்க வாழ்ந்து காட்டுவோம் அப்படின்ற ஒரு ஷோவை ரன் பண்ணிட்டு வராங்க. இதை எல்லாருமே பாத்திருப்பீங்க. ஆல்ரெடி லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள் சொல்வதெல்லாம் உண்மை அப்படின்ற ஷோ நடத்திருப்பாங்க. அதே மாதிரிதான் இந்த ஷோவும் இப்ப இருக்கு. சோ குயிலி யாரு, அவங்க எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்குல வந்தாங்க, கேபி சார் அவர்கள் இவங்களுடைய அப்பான் தான் எல்லா இடங்களையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கான காரணம் என்ன, ஏன் இவங்க சினிமா விட்டே காணாம போயிட்டாங்க, இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தொடர்ந்து இந்த வீடியோல பாக்கலாம். இவங்கள 80s 90sல கனவு நாயகி, கவர்ச்சி நாயகி, சோலோ டான்சர் அப்படின்னு தான் சொல்லமா கூப்பிடுவாங்க. இவங்க ஜூன் 14 1961 சென்னை ஓட்டேரியில பிறந்திருக்காங்க. குயிலி அவர்களுடைய அப்பா வரதராஜன் ஒரு குஜராத்தி, இவங்களுடைய அம்மா ஜெயலட்சுமி ஒரு தமிழச்சி. இவங்க சென்னையிலே பிறந்து வளர்ந்ததுனால தமிழ் ரொம்ப நல்லாவே பேசுவாங்க. இவங்க அப்பா அம்மா இவங்களுக்கு வச்ச நேம் குல்னார். குல்னார் அப்படின்னு மீனிங் என்னன்னா காஷ்மீர்ல நறுமணம் மிக்க பூ அப்படின்னு அர்த்தமாம். சென்ட் மேரிஸ் மெட்ரிக் ஹைஸ்கூல்ல தான் இவங்க அவங்களுடைய 10th வரைக்கும் படிச்சு முடிச்சிருக்காங்க. அதுக்குள்ளதான் இவங்களுக்கு பட வாய்ப்புகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. இவங்க ஓட்டேரியில சின்ன வயசா இருக்கும் போதே இவங்க தெருவுல டெத் ஏதாவது போச்சுன்னா அந்த டெத்துக்கு முன்னாடி டான்ஸ் ஆடுவாங்களாம். அது மூலயமா தான் நமக்கு டான்ஸ் ஆடுற திறமை இருக்குன்னு நினைச்சு இவங்க அதுக்குள்ளேயே பிராக்டிஸ் எல்லாம் வீட்லயே பண்ணுவாங்களாம். சின்ன வயசுல இருந்து இவங்க இஷ்டத்துக்கு தான் இவங்க இருந்தாங்களாம். ஏன்னா இவங்களுக்கு ரெண்டு அக்காவும் இருந்திருக்காங்க. ரெண்டு அக்காக்கும் மேரேஜ் ஆயிடுச்சாம், கடைக்குட்டி தான் இவங்களாம். அதுல ஒரு அக்கா காலமாயிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க ஃபேமிலியோட திருவிக்கா நகருக்கு ஷிப்ட் ஆகுறாங்க. அங்க ஒரு பத்திரிக்கையாளர் வீட்டு பக்கத்துல இருந்ததுனால அந்த பத்திரிக்கையாளர் கிட்ட இவங்க ஸ்கூல்ல டான்ஸ் பண்ண அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிருக்காங்க. அத அவரு பத்திரிக்கை மூலமா அவங்களுடைய போட்டோ மூலமாவும் ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதை பார்த்துட்டு தான் இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் தூங்காதே தம்பி தூங்காதேன்ட்டு கமல் சாரோடைய படத்துல ஒரு குரூப் டான்சரா ஆடுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. வானம் மேலே வந்தாலேன்னு சாங்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பாங்க. இவங்களுக்கு பரதநாட்டியம் ஃபோக் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. இதை தொடர்ந்து இவங்களுக்கு அந்த அளவுக்கு பட வாய்ப்புலாம் வராம இருந்த சமயத்துலதான் டி நகர் சைக்கிள் ரிக்ஷாவில ஒரு டைரக்டர் இவங்கள பாத்திருக்காரு. அந்த வகையில கண் எதிரே தோன்றினால் அப்படின்ற ஒரு படத்துல ஹீரோயினாவும் நடிக்கிறாங்க. அந்த படம் ஃபுல்லாவும் கம்ப்ளீட் ஆகுது. ஆனா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அந்த படத்தை வாங்காததுனால அந்த படம் இப்ப வரைக்கும் ரிலீஸ் ஆகாமலே இருக்கு. ஆனா இந்த படத்தோட டைட்டில்ல பல வருஷத்துக்கு அப்புறமா இன்னொரு படமும் ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த படத்துலதான் இவங்க முகம் ரொம்ப அழகா இருக்கு, மஞ்சள் நிறமா இருக்குன்ட்டு குல்னார் இருந்த பேரை மஞ்சுரியா மாத்தப்பட்டிருக்கு. அடுத்ததும் இவங்களுக்கு ஹீரோயினா வாய்ப்பு கிடைக்குது. அது யாருக்குடன் பாத்தீங்கன்னா முரளி அவர்கள் கூட சேர்ந்து நடிக்கிற வாய்ப்பு கிடைக்குது. இந்த படத்துல முழுக்க முழுக்க நிறைய ரொமான்ஸ் தாங்க இருந்திருக்கும். கவர்ச்சிக்கு பஞ்சமே இல்லாம இவங்க நடிச்சு கொடுத்திருப்பாங்க. அதனால என்னவோ இந்த படம் மூலயமா இவங்களும் முரளிக்கும் காசிப் எல்லாம் கூட வந்திருக்கு. இந்த படம் பாத்தீங்கன்னா கன்னடத்துல ஆல்ரெடி முரளி அவர்களுடைய அப்பா எடுத்து ரிலீஸ் ஆகி அங்க சில்வர் ஜூப்ளிலாம் கூட செலிப்ரேட் பண்ணிட்டாங்களாம். அதே படத்துல முரளி அவர்கள் தான் ஹீரோவா நடிச்சிருப்பாராம். அதனால அவங்க அப்பா தமிழ்லயும் அதை ரீமேக் பண்ணி முரளி அவர்களே நடிக்க வச்சிருப்பாரு. இந்த படத்துல வந்த எல்லா இளையராஜா சாங்கும் ஹிட் தான். குறிப்பா ஆத்தாடி பாவாட காத்தாட இந்த சாங்ல அவங்க ரொம்பவே கவர்ச்சி காட்டியிருப்பாங்க. இந்த படத்துல நடிச்ச முரளி அவர்களுக்கு இந்த படம் ஒரு வெற்றி படமா அமைஞ்சதுனால அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் குவிய ஆரம்பிச்சிருக்கு. ஆனா இதே படத்துல அவருக்கு காதலியாவும் ஹீரோயினாவும் பேர் பண்ணதுனால என்னவோ குயிலி அவர்களுக்கு பட வாய்ப்பே வராம இருந்திருக்கு. சரி, குயிலி அப்படின்ற பேரை யாரு வச்சாங்கன்னா கேபி சார் தான் இந்த படம் மூலமா மாத்திருக்காரு. ஏன்னா அவர் தான் இந்த படத்தோடைய ப்ரொடியூசராகவும் இருந்திருக்காரு. அதுல இருந்தே அவங்களுக்கு சீரியல் வாய்ப்பா இருக்கட்டும், சினிமா வாய்ப்பா இருக்கட்டும், நிறைய வாய்ப்புகளை கொடுத்தாராம் கேபி சார். இப்ப வரைக்கும் குயிலி அவர்கள் எங்க பார்த்தாலுமே கேபி சார் தான் அவங்களுடைய அப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இப்ப ஆஃப் கேமராக்கு பின்னாடி இருக்கிற அவங்களுடைய நட்பா இருக்கட்டும், ஆன் ஸ்கிரீன்ல வரும்போது ஒரு குரு அண்ட் ஸ்டூடெண்டா தான் இருப்பாங்களாம். அந்த வகையில ஒரு டைம் கோவப்பட்டு குயிலி அவர்களுடைய முடியெல்லாம் பிடிச்சா அடிச்சு இந்த சீனியா இப்படி நடிக்க மாட்டேன்னு திட்டிருக்காராம் கேபி சார். அப்படிலாம் எனக்கு ஒவ்வொன்னத்தையும் சொல்லி கொடுத்த அவர் இல்லன்னு நினைக்கும் போது அவருடைய இறப்பப்போ ரொம்பவே மனம் முடிஞ்சு போயிட்டாங்களாம். அதே மாதிரி பூவிலங்கு படத்துக்கு முன்னாடியே உருவங்கள் மாறலான்ட்டு கமல் சாருடைய படத்துல ஒரு சின்ன ரோல், அது எங்கன்னே தெரியாத மாதிரி தான் நடிச்சிருப்பாங்க.
இதுல கமல் சார் மட்டும் இல்லாம ரஜினி சாரும் நடிச்சிருப்பாரு. இப்படி பட வாய்ப்பே இதுக்கப்புறம் இல்லாத நேரத்துலதான் இவங்களுக்கு ரகுராம் மாஸ்டர் ஒரு வாய்ப்பு தராரு. நீ ஏன் ஒரு கிளாமர் டான்ஸரா வளம் வரக்கூடாது, உனக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்கு, என்கிட்ட கத்துக்கொண்டு அவரு தான் டான்ஸ சொல்லி கொடுத்திருக்காரு. அதை தொடர்ந்து நிறைய வெற்றி படங்கள்ல இவங்க வெற்றிகரமான நடனத்தை கொடுத்திருக்காங்க. குறிப்பா கமல் சார் நடிச்ச நாயகன் படத்துல நிலாது வானத்து மேல இந்த சாங் பாத்தீங்கன்னா ஜனகராஜ் கூட சேர்ந்து இவங்க பேர் பண்ணி டான்ஸ் பண்ணிருப்பாங்க போட்ல. இப்பதான் மணி சார் PS1 பூங்கொழி அப்படின்ற கேரக்டர் அறிமுகப்படுத்திருப்பாரு. ஆனா அந்த கெட்டப்ப குயிலி அவர்கள் அப்பவே போட்டிருப்பாங்க. குயிலி அவர்கள் செட்லயே ரொம்ப சின்ன பொண்ணா இருந்ததுனால ரொம்ப நாட்டியான கேர்ளாவும் இருந்திருக்காங்க. இந்த படத்தோட ஷூட்டிங்ல அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ரிட்டர்ன் வரும்போது போட்டை அவங்களே ஓட்டிட்டு வந்த கதைலாம் கூட இருக்காம். கமல் சார், ஜனகராஜ் சார், மணி சார் இவங்க எல்லாரும் பயந்துட்டாங்களாம். ஆனா அவங்க ரொம்ப போல்டா அந்த போட்டை சூப்பராவே ஓட்டிட்டு வந்தாங்களாம். இப்படி டான்சர்ஸா மட்டும் இல்லாம ஆக்டிங்லயும் ஒரு வளம் வந்திருப்பாங்க. அதுல குறிப்பா மறைந்த விஜயகாந்த் அவர்களுக்கு மாமியார் கேரக்டர் கூட பண்ணிருப்பாங்க தவசி படத்துல. அதே மாதிரி வசந்த் பாலன் அவர்களுடைய டைரக்ஷன்ல வெளியான காவிய தலைவன் இந்த படத்துக்காக 35 வருஷத்துக்கு அப்புறம் இவங்களுக்கு ஒரு அவார்டு ஒன்னு கிடைச்சிருக்கு. இவங்க கிளாமர் டான்சரா இருந்த காலத்திலேயே ஒரு ஹிந்தி ஸ்டண்ட் மாஸ்டர் கூட சேர்ந்து இவங்களுக்கு திருமணமும் நடக்குது 1990. இவங்களுடைய கணவர் பாத்தீங்கன்னா மங்களூரின் ஷெட்டி. இவங்க மும்பைக்கு இவருக்காகவே ஷிப்ட் ஆயிட்டாங்க. இவங்களுக்கு ஒரு மகள் ஒரு மகனும் இருக்கு. ரெண்டு பேரும் கத்தார்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களாம். அதே மாதிரி 2000 இவங்க நடிக்கவே வரல, ஏன்னா பிரேக் எடுத்துட்டு போயிட்டாங்க அவங்களுடைய அம்மாக்காக. அவங்க அம்மா அவங்க அப்பாவையே விட்டுட்டு இவங்களுடைய பசங்களை பாத்துக்கணும்ன்றதுக்காக இவங்க கூடவே இருந்தாங்களாம். அந்த நேரத்துல கீழே விழுந்துட்டாங்களாம். ஆபரேஷன் எல்லாம் கூட பண்ணி பார்த்தாங்களாம். அவங்க அம்மா இப்ப படுத்த படிக்க ஆனதுனால அவங்க அம்மா ஒரு சின்ன குழந்தையாவே பாத்துக்கிட்டு வராங்களாம். அது மட்டும் இல்லாம அந்த டைம்ல தான் இவங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் வந்ததாம். அவங்க அம்மாக்காக இவங்க எல்லாத்துக்குமே நோ சொல்லிருக்காங்க, குறிப்பா பிபிக்கும் நோ சொல்லிருக்காங்க. இது மூலமா அவங்க ஆடியன்ஸ்க்கும் என்ன சொல்லிருக்காங்கன்னா இருக்கும் போது அப்பா அம்மாவை ரொம்ப நல்லா பாத்துக்கணும், போனதுக்கு அப்புறம் மிஸ் யூனிட் ஸ்டேட்டஸ் போடுறது அழறது இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது, யாரும் அப்படி பண்ணாதீங்க, அதனாலதான் நான் இப்ப வரைக்கும் யாருக்குடையும் போட்டோவும் எடுக்க மாட்டேன், யாருக்குமே ஆட்டோகிராஃபும் போட்டு தர மாட்டேன். என்கிட்ட யாருனா வராங்கன்னா அப்ப உங்க அப்பா அம்மா கிட்ட போய் போட்டோ எடுங்க, உங்க அப்பா அம்மா கிட்ட போய் ஆட்டோகிராஃப் வாங்கிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்கதான் நம்மள இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தின தெய்வங்கள், அவங்களதான் நம்ம நல்லபடியா பாத்துக்கணும், அவங்களதான் கண்ணுக்குள்ளேயே வச்சுக்கணும் அப்படின்லாம் அவங்க சொல்லிருப்பாங்க. இவங்க சொன்னது 100க்கு 100 உண்மை. இதை எத்தனை தடவை எந்த படத்துல எவ்வளவு டைம் சொன்னாலுமே இப்ப வரைக்கும் இந்த வோல்டேஜ் மோடி எண்ணிக்கை குறையலன்னு சொல்ல முடியும். இவங்க அண்ணாமலை, சரவணன் மீனாட்சி, சொர்க்கம், சந்தோஷம், கல்யாணம் முதல் காதல் வரை இது போல ஹிட்டான சீரியல்ஸ்ல சூப்பரான ரோல்ஸ் எல்லாம் நடிச்சிருப்பாங்க. இவங்களுடைய ஓன் வாய்ஸ் தான் டப் பண்ணிருப்பாங்க. அந்த வகையில இவங்க நடிச்ச சீரியல்ல உங்களுக்கு எந்த சீரியல் ரொம்ப பிடிக்கும்ன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து வீடியோஸ் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.